Hi friends, hi viewers, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினமும் நம்ம வீட்டில் என்ன பொரியல் செய்கிறது குழம்பு செய்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். இந்த பொரியல் செய்து பாருங்கள், எல்லா சாதத்துக்கும் ரொம்ப மேட்சிங்கான பொரியல்னே சொல்லலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்து அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமாக பொரியட்டும். இது கூட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரிச்ச பல் பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சமாக வதங்கட்டும். இது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தோல் உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு பத்து பீன்ஸு, ஒரு அரை கப் அளவுக்கு காலிஃப்ளவரை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதோடவே நீங்கள் வேக வச்ச பச்சை பட்டாணி கூட ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு காய்கறிகள்லாம் வேகிறதுக்காக காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி ட்ரை ஆக ரொம்ப நேரம் எடுக்கும். காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்தெடுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக நான் இன்றைக்கி ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க ரெண்டு மூணு காஞ்சி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக மசாலா டேஸ்ட்டோட கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் சேர்த்து பொரியல் ரெடி பண்ணியாச்சு. எல்லா கலர்ன சாதத்துக்கும் ரசம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மேட்சிங்கான சைட் டிஷ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.